அன்பான கிறிஸ்தவ விசுவாசிகளே, கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொன்ன இயேசு வினாவுள்ளவர்களாய் இருங்கள் என்றும் சொன்னார். நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசியா அல்லது திரித்துவ விசுவாசியா? சிந்திக்க சில கேள்விகளும் வேத விளக்கமும். பாகம் 10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? திரித்துவ தெய்வத்தில் ஒருவரா? வேதம் கற்றுக் கொடுப்பது என்ன? உங்களுக்கு போதிக்கப்பட்டதும் உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் நீங்கள் விசுவாசிப்பதும் என்ன? சிந்தியுங்கள். திரித்துவ போதனை கர்த்தருடைய வார்த்தையை இவ்விதமாக புரட்டுகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று வானத்திலிருந்து உண்டான சத்தம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை குறித்து கொடுத்த சாட்சியின் ஆதாரம் என்று சொல்லி தங்களின் அந்நிய தெய்வத்தை திரித்துவோம் என்கிற பெயரில் போதிப்பதற்கு பக்க வழியாய் நுழைந்த சிலர் பயன்படுத்துகிறார்கள். மனிதனின் இருதயத்தில் மூன்று தெய்வம் என்கிற விக்கிரகத்தை நுழைத்த பிசாசின் தந்திரமே இது. கிறிஸ்தவ போதனை இதை எவ்வாறு விளக்குகிறது? இந்த வசனம் தேவன் தன்னை குறித்து தானே சொல்லிய சாட்சி என்று வேத வசனத்தை சரியாய் விளங்கிக் கொள்வதும் சத்தியத்தை நம்புவதும் கிறிஸ்தவம். உங்களுடைய கேள்வி இவ்வாறாக எழலாம். தேவன் தன்னிடத்தில் தானே பேசுவாரா? கர்த்தர் தன்னிடத்தில் தானே பேசுவாரா என்று கேட்பீர்களாகில் கிறிஸ்தவராகிய நீங்கள் உங்களிடத்தில் நீங்களே பேசும்போது உங்களை நீங்களே பைத்தியம் அல்லது நீங்கள் இருவர் அல்லது மூவர் என்றோ எண்ணுவதில்லை. ஆனால் தேவன் தன்னிடத்தில் தானே பேசினார் என்ற சத்தியத்தை சந்தேகப்பட்டு நம்ப மறுப்பது ஏன்? கர்த்தர் தன்னிடத்தில் தானே பேசுகிற வசனம் சகரியா 3:2 முதலாவது பகுதி. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று வெளிப்படுத்துகிறது. இந்த வசனம் மூன்று கர்த்தரை அல்ல, ஒருவரையே குறிக்கிறது. நீங்கள் உங்களிடத்தில் தானே பேசுகிற வசனம் சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள்? சிந்திக்கவும். பரிசுத்த வேதாகமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியும் அவரை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியுமே உங்களை அழைக்கிறது. வேதத்தில் இல்லாத திரித்துவ தேவன் என்று சொல்லப்படுகிற அந்நிய தெய்வத்தை பின்பற்றும்படியும் அதை அறிவிக்கும்படியும் அழைக்கவில்லை. ஆராய்ந்து பாருங்கள். எச்சரிக்கை: காலம் காலமாக அநேக கிறிஸ்தவ சபைகளில் நம்பப்பட்டு கொண்டிருக்கும் திரித்துவம் என்கிற கள்ள உபதேசமானது வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு இயேசுவையும் வேறொரு ஆவியையும் அறிமுகப்படுத்தி அநேகர் அதை விசுவாசிக்கவும் வைத்திருக்கிறது. கிறிஸ்தவர்களே, வஞ்சனையிலிருந்து தப்பி வேத வசனத்திற்கு நேராக திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.